நீந்த வேண்டிய மீனை பறக்க வைத்து சோதிப்பது எப்படி விபரீதமானதோ அதுபோல நீட் தேர்வை வைத்து ஏழை எளிய மாணவர்களை சோதிப்பதும் விபரீதம்தான் என்பதை ஏகே ராஜன் குழு அறிக்கையில் வெளியிட்ட இந்த படத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நீட் தேர்வு இன்னும் சில ஆண்டுகள் தமிழகத்தில் நீடித்தால் தமிழகம் சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்திற்கே சென்றுவிடும். பிறகு தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளில் சுகாதார அலுவலர்கள் மட்டுமே இருப்பார்கள் என்று ஏகே ராஜன் குழு 165 பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் கூறியுள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அறிக்கையில் அரசு பள்ளி மாணவர்கள், தமிழ் வழியில் படிக்கும் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு எட்டா கனியாகிவிடும். மருத்துவ படிப்பில், மருத்துவ கட்டமைப்பில் தமிழகம் பிற மாநிலங்களை விட பின்தங்கிவிடும் என்று நீதிபதி ஏகே ராஜன் குழு அறிக்கையில் புள்ளி விவரத்துடன் தகவல் கூறியுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வு அறிமுகமாவதற்கு முன்னதாக 2016-17 கல்வியாண்டில் 34 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தது. தமிழகத்தில் நீட் தேர்வு அறிமுகமானதற்கு பிறகு 2017-18 கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்குமே அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை. 2019-20 கல்வியாண்டில் 6 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தது. 7.5% இடஒதுக்கீடு அறிவித்த பிறகு நடப்பு கல்வியாண்டில் 336 மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தது. இதேபோல சிபிஎஸ்இயில் பயிலும் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு பிறகு அதிக அளவில் சேர்ந்திருப்பது தெரிய வந்துள்ளது. அதாவது 2016-17 கல்வியாண்டில் 0.39% மட்டுமே மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தது. 2020-21 கல்வியாண்டில் 24.91% மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தது. அதாவது நீட் தேர்வுக்கு பிறகு 24% சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்துள்ளது. நீட் தேர்வுக்கு முன்பு 2016-17 கல்வியாண்டில் 12.14% தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் மருத்துவம் பயின்ற நிலையில் 2020-21 கல்வியாண்டில் 1.7% குறைந்து அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் 2021-22 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு கடந்த வாரம் நடைபெற்று முடிந்தது. நீட் தேர்வென்று தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஷ் என்கிற மாணவர் நீட் தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே தேர்வு பயத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு அடுத்த நாளே தமிழக முதல்வர் ஸ்டாலின் நீட் விலக்கு சட்ட மசோதா தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார். நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதற்காக பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதா ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அந்த மசோதாவுக்கு ஆளுநர் விரைவில் ஒப்புதல் வழங்குவார் என நம்புகிறேன் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்டியனுடன்.